கண்ட கண்ணு மொழி மாறி நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் கோவேன்னு நான் பாண்டவுன்னு இந்த அம்மையாருக்கு பொறுக்கல. ஒரு மூன்று கவி அங்கே இவங்க என்னை விட ஒரு கவி கூட சொல்லணும்னு சொல்லி அந்த கவியை கூட பேசி நீங்க சொல்லுங்கிறப்போ மிகவும் ஆச்சரியமா இருக்கும். உங்களை பார்த்தா பாவம் மாதிரி இருக்கு. என்னைய பார்த்தா உங்களுக்கு ஏன் பாவம் வருது? போட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த போட்டியில ஏற்கனவே அவங்க அண்ணையை வென்றது மாதிரி நீங்க வென்ற கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேளுங்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமி. ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்களே. நான் பேசுறேன் மட்டும் இல்ல சாமி, ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்ல சாமி, ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? இந்த உலகத்திலே ஒன்றுக்குதான் சிறப்பு என்பது என்னோட. யார் சொல்றது? நான் தான் சொல்றேன். எப்படி வரும்? இந்த உலகத்திலே ஒன்றுக்குதான் சிறப்பு, ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றுக்குதான் சாமி சிறப்பு. சொல்றேன் நான் தப்பா? எப்படி நீங்க ஒண்ணு விஷயம் நான் எப்படி நீங்க தப்பு சொல்றீங்க? ஒன்றுக்கு சிறப்பு இல்ல, நான் இரண்டுக்கு தான் சிறப்பு. இரண்டுக்கு சிறப்பு இருக்கு. எப்படி? தாய் வழி தந்தை வழி சொல்ல இரண்டு மரபுகள். இந்த இரண்டு மரபுகள் இருந்தாக்கே உலக உற்பத்தி இருக்கு. தாய் வழி தந்தை வழி உலக உற்பத்தி காரணம். என்ன தப்பு சாமி? நம்ம பார்த்தா மூணுக்கு தான் சிறப்பு. எப்படி மூணு சிறப்பு? ஆமா, சூரியன் சந்திரன் அக்னி என்று சிறப்பு. முச்சு உடல் இல்லைனா கமல பார்க்க முடியுமா நம்மளால? நான் ரெண்டே சொல்லிட்டீங்க இருக்கா, நீ மூணு சொல்லணும்ங்கறதுக்காக சொல்றேன். அப்படி இல்ல சாமி, மூணுக்கு சிறப்பு இருக்குங்கற நான் நான் சொன்னா அப்படி பார்த்தா நான்கு தான் சிறப்பு. எப்படி? ரிக் யசூர் சாதாரண இந்த நான்கு வேதங்கள் இல்லைன்னா எதையுமே கணிக்க முடியாது. அப்படி பார்த்தா அஞ்சுக்கு தான் சாமி சிறப்புகள் அதிகம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதம் இல்லைன்னா உலகமே எங்க? அப்படின்னா நான் இப்ப நாலு சொன்னோட நீ அஞ்சு சொல்லணுங்கிற காரணம். அப்படி எல்லாம் இல்ல சாமி, அஞ்சு சிறப்பு இருக்கு. என்ன என்னன்னா அவரோட நம்ம வேதம் ஒண்ணு கூட சொல்லணுமே. சரி போயிட்டு போ, தப்பிச்சிட்டு போ. ஒண்ணு கூட சொன்னதுனால இதோட முடிச்சுக்குவோம். சரி முடிச்சுக்கோ. அஞ்சு நிப்பாட்ட கூடாது. ஆறுமே இருக்குங்கிற காரணம் ஆறுக்கு தான் சிறப்பு இருக்குங்கிறேன். ஓஹோ, அப்ப ஆறுக்கு தான் சிறப்பு. மந்திரம், வியாகரணம், சந்தோஷத்து, புராணம், வேதம் பண்ணு ஆறு சாஸ்திரங்கள். உலகத்துல சாஸ்திரங்களை இல்லைனா எதையுமே கணிச்சு நம்ம இந்த அப்படி பார்த்தா ஏழுக்கு தான் சாமி சிறப்புகள். அத்திரி, ஆங்கிலேய, சமஸ்கிருதம், வசிஷ்ட, விஸ்வாமித்திர, கௌதம விஜய், வியேஜ் என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் ஏழு பேர் இல்லைனா யாராச்சும் புராணத்தை வகுக்க முடியுமா? அப்ப ஆறு சொன்னோட ஏழு சொல்லணும் இருக்கா சொல்லியா? சிறப்பு இருக்குல்ல சாமி, அப்ப இதோட முடிச்சுக்கலாம். ஏழோட அப்படியா? சரி விடு, ஏழுன்னு பிரிஞ்ச கூடாது, எட்டுன்னு ஒண்ணு வைக்கணும். எட்டு இருக்கணும். ஏன்னா எட்டுக்கு தான் சிறப்பு அதிகம்னு சொல்றேன். அனிமா, மகிமா, கனிமா, ரகிமா, பிராப்தி, பிரகாமி, ஈசத்து, வசித்து, அஸ்தமா, சித்துக்கள். சித்துக்கள் இல்லைனா சித்தர்கள் நடமாட்டமே இருக்காது. அப்படி பார்த்தா ஒன்பது தான் சாமி சிறப்புகள் அதிகம். கீழே விவேகம், மேல விவேகம், வட விவேகம், தென் விவேகம். வட விவேக பதம், தென் விவேக பதம், வட பரதம், தென் பரதம், மத்திய வகை என்று சொல்லக்கூடிய கண்ட ஒன்பதுல உலகம் அங்கிமா. உன்னை திருத்தவே முடியாது. ஆனா எட்டோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட ஒன்பதோட முடிச்சுக்கலாம். உங்க அண்ணன் சொல்லி இருக்கலாம். இல்ல, உங்க அண்ணி சொல்லி இருந்துச்சா? சரிமா சரிமா, எப்பவுமே எட்டோ ஒன்பதாவது பாடுறது பத்துன்னு பாடுவோம். சம 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 மச்சா, கூர்மா, வராகா, வாமன, நரசிங்க, பரசுராம, ராமா, பலராம, கண்ணாகலி, பத்து அவதாரம். அவதார கதானா இல்லைன்னா தாக்கும் தகரன். அப்படி பார்த்தா பதினாலுக்கு தான் சாமி சிறப்பு. மகாதேவி, மகாதேவன், அரசன், ஜெகரன், இல்லலோகிதன், காபாலிசுவே, பீமேகன், வாழவேகன், வேகன் என்று சொல்லக்கூடிய புத்திரர்கள் பதினோரு பேர் இல்லைனா யாராவது நீங்க வாழ முடியுமா? முனிவர்கள், தேவர்கள் தான். ஓ வாய் ஒட்டு நிற்காது. பதினொன்னோட திருப்பாட்டிய பத்தோட ஆமா நிப்பாட்டி கோவில் இல்லாத குடியிருக்காது. ஆலயம் தருவது சாலம் நன்றி சொல்லிருக்காங்க சுவாமி. கோவில் இல்லாத என்ன குடியிருக்க? பேய் தான் குடியிருக்கும். என்ன மாதிரி என்ன மாதிரி பேயா? உன்னே சொல்லலாமா. அப்புறம்
ஊனா போட்டா உண்மை உண்மை ஊனா போட்டா உண்மை 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 மாதிரி கோயில்ல அது உள்ள என்ன இருக்கு பேய் தான் உள்ள இருக்கு உண்மை மாதிரி உண்மை மாதிரி உண்மை மாதிரி அத உண்மை மாதிரி அப்ப உண்மைதான அப்ப உண்மைன்னு சொல்லல ஏ கோயில கட்டற தெரியுமாமா வீதிகள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக ஏ கும்பாபிஷேகம் வைக்கிறது எல்லாரும் நலமா இருக்கணும்ங்கிறதுக்காக கும்பாபிஷேகம் முடிஞ்சச்சோ எத்தனை வருஷத்துக்கு வந்தாமா கும்பாபிஷேகம் 12 வருடத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வைக்கறோம் ஏ 15 வைக்கலாமே ஏ 12ன்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் ஏன் சிறப்பு இருக்கு சாமி இந்த வேல இல்ல 12 தானே ஆமா 15 இல்ல 13 இல்ல 9 வருஷம் இல்ல 12 வருஷம் தான் ஆமா அதானே ஆமா சாமி பத்தியா நீங்க மாத்தீங்க ஏன் ஒன்றுக்கு தான் சிறப்பு என்று சொல்றது யாரு நீங்க ஆமா இரண்டுக்கு சிறப்பு என்று சொல்றது யாரு நான் மூணுக்கு சிறப்பு என்று சொல்றது யாரு நீங்க நான்குக்கு சிறப்பு சொன்னது யாரு நான் அஞ்சுக்கு சிறப்பு ஒற்றை படையா சொன்னது நான் இரட்டை படையா சொன்னது நீங்க கேட்டீங்க ஒற்றை படையா சொன்னது யாரு நான் இரட்டை படையா சொன்னது நீங்க ஒற்றை படையில என்ன சிறப்பு சொன்னீங்க ஆமா இப்ப இரட்டை படைக்கு சிறப்புங்கறத இப்ப நிரூபிக்கிறேன் எப்படி கோயில கட்டி கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 12 என்பது ஒற்றை படையா இரட்டை படையா இரட்டை படை இரட்டை படை தானே ஆமா அப்ப இரட்டை படை தானே சேர சிறப்பு ஆமா இரட்டை படை தானே சிறப்பு ஆமா அப்ப நாங்க தான் என்னைக்குமே பெரிய ஆளு நீ ஒற்றை படை நீ ஒத்தியாச்ச நிக்கணும் தத்தமான யோதே ஓட்ட அவசரம் மாதிரி இருங்க 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 நான் ஓடி வரட்டே கேர்க்க சாமி அப்படி இல்ல கிடையாது சாமி 12 நீங்க சின்ன ஆளு ஒரு குத்துல ஒரு பொம்பட அத தான் நான் 12 சின்ன ஆளா நான் பெரிய ஆளு நீங்க சின்ன ஆளு சாமி 12 க்கு சிறப்புங்கறே நான் எனக்கு தான் சிறப்பு ஒரு சிறப்பு கிடையாதுங்கறே நான் எப்படி சிறப்பு ஒட்டை படிக்கு சிறப்பு இல்ல இரட்டை படிக்கு சிறப்பு இல்ல இல்ல சாமி இப்ப கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வைக்கிறான் 12 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 12 எப்படி எழுதுவீங்க தாங்க கையில எழுதுவீங்க எல்லாரும் காலாலயா போய் எழுதுவாங்க சரி சரி எப்படி எழுதுவீங்க பேனா எடுத்து இந்த பக்கம் 1 போட்டு பக்கத்துல 2 போடுவேன் 12 1 2 ஆமா 2 1 கூட்டினா எவ்வளவு 2 1 கூட்டினா 3 3 3ங்கறது ஒற்றை படையா இரட்டை படையா அது ஒற்றை படை ஒற்றை படை அப்ப ஒற்றை படைக்கு சிறப்பு சொன்னது யாரே நீ வெச்சுக்காதீங்க சாமி சிறப்பு சொன்னது யாரே நான் தானே அப்ப ஒற்றை படைக்கு தானே சிறப்பு ஆமா சரி இருக்கட்டும் 12 வருஷம் சொல்றீங்களே ஆமா 12 வருஷம் என்பதற்கு என்ன காரணம் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படினா கற்பகிரகத்துல இருக்கு சாமி இரண்டாவது மூன்று ஆண்டுகள் எங்க இருக்கு அப்படினா பலிபீடத்துல இருக்கு சாமி மூன்றாவது மூன்று ஆண்டுகள் கொடிமரத்துல இருக்கு சாமி நான்காவது மூன்று ஆண்டுகள் வந்து கலசத்துல இருக்கு சாமி இந்த கலசத்தை விட்டு வெளியேறிச்சுனா அப்புறம் பேய் தான் குடி இருக்கு நாமும் 12 12 ஆண்டுகள் அது முடிச்ச உடனே என்ன வைக்கிறோம் அது மண்டல அபிஷேகம் மண்டல அபிஷேகம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் இருக்கு 48 மண்டலம் 48 தானே 48 தானே ஆமா இப்போ நீங்க மாத்தீங்க ஏன் 48 என்பது ஒற்றை படையா இரட்டை படையா இரட்டை படை இரட்டை படை தானே நீ ஒற்றை படைக்கு இதுல எந்த சூழ்நிலையும் சொல்ல முடியாது 48 பார்த்தாலும் இரட்டை படை தான் 4 இந்த பக்கம் பார்த்தாலும் இரட்டை படை தான் இந்த பக்கம் 8 இப்படி பார்த்தாலும் இரட்டை படை தான் 4 தனியா படிச்சாலும் இரட்டை படை 8 படிச்சாலும் இரட்டை படை 48 எழுதுனா இரட்டை படை அப்ப இரட்டை படை தானே இரட்டை படைக்கு மட்டும்தான் சிறப்பு என்பது நிச்சயமாக உண்மை மறுபடியும் நீ எந்த வழியை மாத்த முடியாது எப்படி நீங்க சிறப்பு அவசரமாவே சொல்லியம்மா இருங்க சாமி எல்லாம் 48 இரட்டை படைமா இல்ல இல்ல ஒற்றை படைக்கு சிறப்பு அம்மா இந்த பக்கம் 4 மா ஆமாமா இந்த கண்ணு தெரியதா இல்லையா நல்லா தெரியுது செகடியா 4 இரட்டை படை தானே ஆமா இந்த பக்கம் 8 இரட்டை படை தான் தெரியுது சாமி 48 இருந்தால ஆமா இரட்டை படை அப்ப அப்படியே ஒற்றை படை வரேன் இருங்க சாமி ஒற்றை படை தான் சாமி சிறப்பு 48 48 மண்டல அபிஷேகம் வைக்கிறோம் ஆமா 48 எப்படி எழுதுவீங்க 4 8 18 48 நாளையும் எட்டையும் கூட்டினால் எவ்வளவு 4 8 கூட்டா 8 4 12 12 வருதா ஆமா அந்த 12 ஐ கூட்டினா எவ்வளவு 1 2 அதானே 12 12 எப்படி கூட்டுவீங்க 1 2 2 1 3 3ங்கறது ஒற்றை படையா இரட்டை படையா அது ஒற்றை படை அப்ப ஒற்றை படிக்கு தானே சிறப்பு அந்த வேலைய விட்டு நீங்க மட்டும் பண்ணிருக்கீங்க அது மாதிரி ஏன் விதி என்ன பாத்த பண்ணல அப்புறம் ஒற்றை படை சொல்றியே அத கூடுது தான் சாமி சிறப்பு ஒற்றை படிக்கு தான் சிறப்பு சரி 48 ஆமா எதை வச்சு 48 கேக்குறீங்க 45 நாள்ல ஏன் முடிக்கல ஏ சாமி ஒரு மண்டல அபிஷேகத்துக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒற்றுமை இருக்கு சாமி என்ன ஒற்றுமை ஒரு மனிதனை பிறந்தோம் வைங்களே 27 நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் நவ கிரகம் 9லே ஒரு கிரகத்தில் பிறக்க வேண்டும் 12 ராசிகளிலே ஒரு ராசியில் பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தாங்க அப்படினா அதுதான் 48 மண்டல அபிஷேகம் 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகம் நவ கிரகம் இது மொத்தம் 48 48 மண்டலம் 48 மண்டல அபிஷேகம்
அப்படி நம்ம சொல்றோம் உண்மையாவே நீங்க அழகா சொன்னாலும் சுருக்கமா சொன்னாலும் கொஞ்சம் விரிவா சொல்றீங்களே ஏன் 48 இல்ல 27 லட்சம்னு சொல்றீங்களே அந்த 27 லட்சம் என்பது என்ன அப்படி பார்த்தா அசுவனி பரணி காதி ரோகிணி மிருகசீலம் திருவாதிரை புனரோசம் பூரம் ஐய மக பூசம் உத்தரம் கஷ்டம் சித்திரை சுவாதி விஷயாக மனுஷம் கேட்டே மூல பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதையும் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்று சொல்ல முடியும் राशि சரிதே சொல்றேன் நான் அப்ப இருக்குல ஆமா அப்ப அது சரி அது ஒன்பது கிரகம் இருக்கு அந்த கிரகத்தியாக நான் சொல்றேன்ங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகம் ஒன்பது இருக்கு சாமி மொத்தம் கூட்டினா 48 48டா கோயில் போறமா போறமே சாமி போறமா கும்பிடுறோம் அர்ச்சனை பண்றங்களா மந்திரம் சொல்றாளா எத்தனை மந்திரம் அது ஒரு 108 மந்திரம் சொல்றோம் 108 மந்திரம் சொல்றாங்களே அந்த 108 வந்து எதுக்கு சொல்றோம் இப்ப நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க சாமி எனக்கு சந்தேகம்
இவங்க உடனே நானும் நல்லா செய்வேன் நான் நல்லா தெளிவா படிச்சிருக்கேன் நீ சொல்லணும்ங்கற அவசியம் இல்லை எனக்கு தெரியும் ஏன் பிள்ளைங்க ஆமா அது நீ தெரிஞ்சு வச்சிருக்கீய அப்பா நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரியாம என்ன சொல்றாங்க அப்பா நானும் தெய்வம் குடி கொண்டிருக்கிறதா எந்த இடத்துலயுமே தெய்வம் குடி இருக்கணும் தெய்வம் மனிதனுக்கு சொன்னனோல் பகவத் கீதை மனிதன் தெய்வத்துக்கு சொன்னனோல் திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னனோல் திருக்குறள் திருக்குறள் எத்தனை அடி திருக்குறள் எத்தனை அடி 1.5 அடி சரிதான் அடி சரிதான் அத தாண்டி சொல்றேன் கேருங்க சாமி மரியாதையா பேசணும் தாண்டி சொல்றேன் அத தாண்டி நீ எதை தாண்டி சொல்ல வேண்டாம் நின்னு சொன்னா போதும் நான் அந்த தாண்டி இல்ல அந்த வார்த்தையை தாண்டி ஆ சொல்லுங்க ஏன் கோபப்படுறீங்க எது கோபப்படுறீங்க வேற திருக்குறள் அப்படி மனிதன் மனிதனுக்கு சொன்னனோல் திருக்குறள் திருக்குறள் 1.5 அடி ஆமா எத்தனை சீர் 7 சீர் மேலே 4 கீழே 3 இருக்கா எத்தனை திருக்குறள் 1330 திருக்குறள் 1330 திருக்குறள் எத்தனை பால் 30 என்னென்ன பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எத்தனை அதிகாரம் 133 அதிகாரம் அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் அது 25 அதிகாரம் பொருட்பால் எத்தனை அதிகாரம் 70 அதிகாரம் காமத்துப்பால் 38 அதிகாரம் அப்ப 133 அதிகாரம் 133 அதிகாரம் திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அது 42194 எழுத்துக்கள் உள்ளது சுவாமி உட்கார்ந்து என்னனியா ஆமா கொரோனா வேளையில என்ன வேளை அப்ப அந்த கொரோனாவல நின்னிருக்கேன் இன்னொரு கொரோனா வந்துச்சுனா இன்னும் நிறையா படிச்சுக்கலாம் அப்ப ரெண்டாவது கொரோனா வரதுக்கு காத்துட்டே இருக்கலாம் அதனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க சரி திருக்குறளிலே எத்தனை எழுத்துக்கள் சொன்னீங்க திருக்குறளிலே மொத்தம் எத்தனை சொற்கள் அது 14000 சொற்கள் இருக்கு சுவாமி அப்படியா ஆமா திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது 1812 ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது திருக்குறளிலே வராத எழுத்து என்ன எழுத்து ஔ என்ற எழுத்து திருக்குறள் வரக்கூடிய இரண்டு மலர்கள் அனிச்ச மலர் குவளை இப்ப திருக்குறள் பத்தி இன்ன என்ன என்ன உங்களுக்கு திருக்குறள் மொத்தம் 1330 குறள் 133 அதிகாரம் ஆமா அது சொல்வாங்க ஆனா எத்தனை எழுத்துக்கள் என்பதை 144 எழுத்துக்கள் அது அதுபோல எத்தனை சொற்கள் அப்படின்னா 14000 சொற்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க பரவாயில்ல கிரேதா கிரேதா இருமா சும்மா வாய வேண்டாம் ஒன்றாந்து வாயில் ஒரு கட்டையை குத்தி ஒரே புதை வச்சிருக்கு கிரேதா நீ கழிவு வந்துருக்க கிரேதா கிரேதா தூ அவரை கழிவு நான் நீங்கள் சுவாமி இந்த செகிடியா தப்பா சொல்லடா சரி தப்பா சொல்லடா ஏ கழிவு வந்து நாய் வர்க்கத்துல அந்த போது அந்த நாய் ஒண்ணே நேர்ந்து வந்த போது நான் இவங்க கிரேதா கிரேதா தூ அவரை கழிவு கழிவு கிரேதா நடந்தது அச்சு இருக்கதை கிரேதா நடந்தது ராமாயண சுவாமி இதோரே நான் ஒரு அளவுக்கே பொறுமையா இருக்கேன் தூ அவரை மகாபாரத சுவாமி கழிவு கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது கிரேதா என்பது 1728000 ஆண்டுகள் திரேதா என்பது 1276000 ஆண்டு காலங்கள் சுவாமி துவாபரம் என்பது 862000 ஆண்டு காலங்கள் சுவாமி கழிவு என்பது 432000 ஆண்டு காலங்கள் மொத்தம் கூட்டினா 43,20,000 ஆண்டு காலங்கள் 43,20,000 ஆண்டு காலங்கள் இந்த யுகத்துடைய கணக்கு இந்த யுகத்துடைய கணக்கை நம்ம பார்க்க போனா 1768 ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஓட்டி மொத்தம் 9 கண்ணு 2 காது 2 நாசி 2 வாய் 1 முதம் 1 இதயம் 1 மொத்தம் 9 ஆனா வயிற்றுக்குள்ள மொத்தம் 12 ஓட்டி நெற்றியில ஒரு ஓட்டி உச்சிக்குள்ளியில ஒரு ஓட்டி தொப்பளில ஒரு ஓட்டி ஆனா வெளியிலே வரும் பொழுது
उच्ची कुड़ी ओटी मरी गिरते नेट्टी ओटी मरी गिरते तोपल कुड़ी ओटी मरी दूर गिरते बेली ले बाग ना कड़े से ले गिरना ना ये लग कुपुर दे आपने ये पढ़ी लाम मरी न पुरा गए ये तने ओटी के मरी दे मरी ना ये बर कर चुका था क्या अपन गिरने का प्रो सिर्फ सोलह नो सोलह का अंजो रूटी ले तन्नी ची और सिर्फ जुता और वाटा बड़े किरणा सिर्फ जुता वाटा बड़े मूटा सिर्फ जुता वाटा बड़े अपन मूट वाटे किम ये किन्हें चुरन दर नाड़ी तुम्हारा मानवड़ी माने ओटी चुरन दर अभी तो लोग कारण होंगे क्या ना पेच पेच रहा आना पेच ली मोटा दाजी मोटा दाजी मुड़चु पड़े मरी है पेच उड़ा ये ना चुन संबंध रुक रहा मरी पेच संबंध मलाम ना पेच ये नहीं करें आमा मोटा दाले की मोटा दाले क्या ना चुन मुड़चु पड़े मरी पागे मोटा दाले और वेला मुटी नीला मारुं दिस ना आधा वच्ची कट्टी मुड़चु पड़ना आधा न्याय आधा निक्किया दे आधा न्याय ये मुझे बोला मोटा लाइया मोटा दाले अपने अपनी निया मोटा दाले मुड़चु पड़ दिए मोटा तले ये मोड़न गालों को मुड़चिया मोड़ ये पड़ी है मुड़चिया पड़ा मरिया वो ना कुलम दे ये वो एक पेंडमन याल उड़े वही टुकड़े इरिक मुड़ते ये पड़ी इरिक मरिमा ये पड़ रहा कहीं के लिए नहीं पड़ी वचिते अब ये मोड़न गाला चुरटी वचिते ताला वही मोड़न गाले मोड़ रहे मरिया कुलम दे उपपति ने कुलम दे उपपति ये पड़ी इरिका कहीं रंगे पड़ी इरिका கால் முடிஞ்சா தல போய் அதல போகுது பாருங்க அத மொட்ட தலைய வளர்ந்த அடக்கம் முடிச்சு யார் போட்டு வச்சிருக்கேன் எங்க அப்பா பிரம்மா இந்த முடிச்ச போட்டு வெயிட் உள்ள இருக்கு 10 மாசம் கழித்து அந்த முடிச்சுகளை அவிழ்த்து உலகிலே வெளியில ஒரு குழந்தையாக தவழ விடுகிறார் என தந்தி வெளியிலே தவழ்ந்து வாழ்கிறான் பெரிய சாதனை புரிய கடைசில இருக்கிறான் முதல்ல யார் முடிச்சு போட்டு வச்சிருந்தது எங்க அப்பா அப்ப முடிச்ச அவத்து என்ன பண்றாரு வெளியில விட்டுறாரு மறுபடியும் வாழ்ந்தா இறந்தார் இறந்ததுக்கு அப்புறம் கைய கட்டறோம் கால கட்டறோம் அப்படியே என்ன செய்ய வாயை கட்டறோம் எல்லாத்தையும் ஏன் கட்டறோம் ஒரு அவனால ஒரு மன் இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஏன் கட்டறேன் தெரியுமா ஏற்கனவே எங்க அப்பா கட்டி போட்ட கட்டு அதை அவிழ்த்து விட்டு வெளியில விட அந்த கட்டி மறுபடியும் பத்தி மறுபடியும் இங்க அனுப்புற வேண்டியது கெடுத்து காட்டாயிட்டா மொட்டை தலைய முளகால முடிச்ச போடுறோம் நீங்க சொன்னீங்க துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்துல பாண்டவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நவுலன் சகாதேவன் சகாதேவன் அப்ப அஞ்சு பேர் இருக்காங்க ஆமா சார் அவருடைய எதிரி யாரு உங்க கௌரவர்கள் கௌணா எத்தனை अनेक आनंद आर मुग कन्नड़ा
Karena ada